வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆல் இன் ஆல் இளையராஜா படத்தை பற்றி பார்க்கலாம். ஆல் இன் ஆல் இளையராஜா, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற கல்யாணம் பேச்சை பேசும்போது தான் தெரியுது, இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பழைய பஞ்சாயத்து ஒன்று இருக்குது. இந்த பழைய பஞ்சாயத்து தீர்ந்துதா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிறது தான் கதை. ஆடியன்ஸ் ராஜேஷ் படத்தில் என்ன கதையை எதிர்பார்த்து வரப்போகிறாங்க, அல்லது கலைநயமாக எடுத்துகிட்டு வரா, காமெடி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. படத்தில் காமெடி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்த மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொன்னால் அது இந்த படத்தை தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் படுதோல்வி அடைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படத்தில் சில ப்ளஸ் பாயிண்ட்கள் இருந்தாலும் நிறையா மைனஸ் பாயிண்ட்கள் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால், இந்த படத்துடைய லென்த்து, படம் சுமாராக ஒரு 3 மணி நேரம் ஓடுது, இன்டர்வலில் சேர்த்து 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுது. 3 மணி நேரம் 10 நிமிஷன்றது ஒரு பெரிய டைம் கிடையாது. படத்தில் காமெடி இருந்தால் அதுக்கு மேலேயும் கூட உட்காந்து பார்ப்பாங்க. காமெடி இருந்தால் இவங்க காமெடின்னு நினச்ச எடுத்த பல சீன்கள் வந்து காமெடியாக வரல. குறிப்பாக சொல்லப்போனால், படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, 80களில் நடந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அதில் வர்ற சீன் எல்லாமே 80களில் வாழ்ந்தவங்களால் தான் அதை ரசிக்கவும் முடியும், புரிஞ்சிக்கவும் முடியும். ஆனால் இன்றைக்கி படம் பார்க்க வர்ற ஆடியன்ஸ் எல்லாம் சுமாராக ஒரு 25 வயசு உள்ளவங்க தான் படம் பார்க்க வர்றாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியல, படத்தில் ஒட்டவே முடியல. சுமாராக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே படத்தை விட்டு விலகி தான் இருக்காங்க அவங்களாம். ஒருத்தன் வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர், என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. வயிற்று வலிக்குது டாக்டர் அப்படின் இருக்கான். நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. பழைய சோறு சாப்பிட்டேன் டாக்டர். ஓ, ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும், இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு இருக்காரு. அவன் ஆள் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 8 இட்லி சாப்பிடுவேன் டாக்டர் அப்படின்னு இருக்கான். தப்பு, எப்படி 8 இட்லி சாப்பிடுவீங்க? உங்கள் வயிறு வயிறு வயிறாக இருக்குது, மொதல் இட்லியை சாப்பிடும்போதே உங்கள் வயிறு நிறைஞ்சிருது இல்லை, அப்புறம் எப்படி 8 இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு சும்மா ஜோக்கு சொன்னேன் அப்படின்னு இருக்காரு. இவன் உடனே வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவுடனே அவர் பொண்டாட்டியை கூப்பிட்டு, ஏய், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீ அப்படின்னு இருக்கான். என்னான்னு கேட்டிருக்காரு. நீ காலையில் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. 5 இட்லின்னு இருக்கு அந்த அம்மா. அடிப்பொடி பைத்தியக்காரி, நீ மட்டும் 8 இட்லின்னு சொல்லியிருந்து வச்சுக்கா, ஒரு சூப்பர் ஜோக் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டுருக்கான். டாக்டர் ஒரு ஜோக் சொன்னால் இவன் எப்படி அதை புரிஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். ஆனால் ஆடியன்ஸ் அப்படி கிடையாது, எப்போவுமே தெளிவாக தான் இருப்பாங்க. படம் எடுக்கிறவங்க தான் குழப்பம் இல்லாமல் படம் எடுக்கணும். அவங்க தெளிவாக இருந்ததுனால தான் ராஜேஷோடைய முந்தைய 3 படங்களையும் மிகப்பெரிய வெற்றி படமாக்கியிருக்காங்க. இந்த படத்துக்கு படுதோல்வியை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய படுதோல்விக்கு ராஜேஷ் தான் காரணம். ஸ்டுடியோ கிரீன் தயாரிச்சுக்கிட்டு இருக்க படங்களில் இந்த தீபாவளிக்கு பிரியாணி தான் வெளியே வருது அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனால் கார்த்தியோடைய முந்தைய படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கிறதுனால பிரியாணியை இந்த படத்தையும் போட்டு பார்த்துருக்காங்க. அதில் ஆல் இன் ஆல் இளையராஜா தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமே இந்த லட்சணத்தில் இருந்தால் பிரியாணி எந்த லட்சணத்தில் இருக்குமோ. இந்த வருஷத்தில் வந்த முக்கியமான தோல்வி படங்களில் அலெக்ஸ் பாண்டியன் ஒரு தோல்வி படம், ஆல் இன் ஆல் இளையராஜா மிகப்பெரிய தோல்வி படம். இதை வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல கம்பெனியான ஸ்டுடியோ கிரீனில் சப்ஜெக்ட் செலெக்ஷன் தப்பாக பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. இனியாவது அவங்க நல்ல சப்ஜெக்டை தேர்ந்தெடுப்பாங்களான்னு பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு படத்தை ஒரு 1.5 மணி நேரம் ட்ரிம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, பெரும்பாலான ஏரியாவை ஸ்டுடியோ கிரீனே தான் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய விலை சொன்னதுனால யாரும் வாங்கலை. இப்போ மதுரை ஏரியா மட்டுமே சுமாராக ஒரு 2.5 கோடி ரூபா வரைக்கும் ஹையர் எம்ஜின்னு தேட்டர்களில் போட்டிருக்காங்க. இந்த 2.5 கோடி ரூபாயில் 50 லட்சம் ரூபா வசூலான பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஏரியாவில் மட்டும் 2 கோடி ரூபா லாஸ் ஆகும்னா மொத்த படத்தில் எவ்வளோ லாஸ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு முகிட கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.